சூர்யா இப்போ பாலாவோட இயக்கத்தில் தன்னோட 41வது திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டைட்டிலே வைக்காம சூர்யா 41 அப்படின்ட்டு மட்டும்தான் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. மீனவர்களோட வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி செட்டி நடிக்கிறாங்க. கீர்த்தி செட்டி யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், பிரபலமான தெலுங்கு நடிகை தான். உப்பண்ணா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக இருப்பாங்களே அவங்க தான் கீர்த்தி செட்டி. அவங்க தான் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சூர்யாவே தன்னோட 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மூலமாக தயாரிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் வந்து இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி, அதாவது சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பாலாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டில் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்துக்கு வந்து வணங்கான் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவோடைய ஒரு புகைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்தில் சூர்யாவோட ப்ளஸ் என்ன அப்படின்றது நமக்கே தெரியும், அவரோட கண்ணு தான். அந்த கண்ணு எல்லா படத்தில் பார்க்குறத விட இந்த படத்தில் இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நந்தா போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை இவங்களோட கூட்டணியில் நம்மலாம் பார்க்க தான் போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததும் போதும், வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வணங்கான் அப்படின்ற ஹேஷ்டேக்கை வந்து ட்விட்டரில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா ரசிகர்கள்.